வணக்கம் இப்ப நாம செய்ய போறது வெள்ளரிக்காய் பசங்கலவை சோ வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சிம்பிளா ஒரு பொரியல் மாதிரி செய்ய போறோம் தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் 200 கிராம் கேரட் அத்துருவி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டே போறோம் தக்காளி கொஞ்சம் லெமன் எப்பவும் சொல்ற மாதிரி தேங்காய் பூ எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம் சோ தேங்காய் பூ வந்து முக்கிய பங்கு வகிக்கும் சரிங்களா மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ நாம வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவிக்க போறோம் சோ நம்ம வெள்ளரிக்காய் வந்து சீவ போறோம் சோ தோல் சீவிட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே வாஷ் பண்ணிட்டோம் ஸோ தோல் சீவிட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சியான ஒரு விஷயம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஒரு பொரியல்னும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம இதை சீவியாச்சு ஓ கேரட்டை வந்து தோல் சீவி துருவிக்க போகிறோம் இப்போ வெள்ளரிக்காயும் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம் கேரட்டை வந்து கேரட் துருவது லேசாக துருவிக்க போகிறோங்க ஸோ நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா லெமனும் சேர்க்குறோம் லெமனுடைய டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் புளிப்பு அதிகமாச்சுன்னா சாப்பிட வர மாதிரி ஸோ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ மிக்சிங் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வெள்ளரிக்காவும் ஸோ மேபி ஒரு 200 கிராம் 100 கிராமே போதுங்க ஏன்னா இயற்கை உணவுன்றதுனால கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு போதும்னு தோணிடும் சமைச்சவங்க தான் நிறைய சாப்பிடுவோம் பாருங்க தக்காளியில் கொஞ்சமாக சேர்க்குறேன்னு ஸோ கேரட் துருவல் வந்து ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கிற அந்த சலடில் சுவைக்குங்க ஸோ இப்போ நம்ம சவிங் பவுலில் டெக்கரேட் பண்ணிட்டோம் வெள்ளரிக்காய் பசங்கலவை பசங்க பொரியல் சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வந்து குளிர்ச்சியான ஒரு பொருள் இது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்